என்ன இந்து கோவில்கள் உங்களுக்கு வழிபாட்டிடமா சத்திரமா. இன்னும் சொல்ல போனால் சட்டப்படி இந்து அறநிலையத்துறை அலுவலகம் கூட கோவிலுக்கு உள்ள இருக்கக்கூடாது, வெளியில தான் இருக்கணும். கோவில் வழிபாட்டுக்காக உள்ளது. ஆமா, கோவில் வந்து அங்க வசந்த மண்டபம் இருக்குன்னு சொன்னா அதுல ஆன்மீக சொற்பொழிவு நடத்தணும், கடையா வைக்கிறது. அதனால இது வாழ்வாதாரம் எதை பத்தி யாருக்கிட்ட பேசுறது? இந்து மதம்னா அவ்வளவு இலக்காரமா? அதுவும் தமிழ்நாட்டில் வந்து இந்துக்கள் பற்றி எதா இருந்தாலும் அதை எதிர்த்து பேச வேணா, அதுக்கு ஏதோ ஒரு சோசியலிஸ்டிக் ஆங்கிள் கொடுக்கணுங்கிறது ஊடக தர்மமாக கூட ஆய்கொண்டு இருப்பது வருத்தமான விஷயம். அதனால இது யாருக்கும் வந்து பிழப்பு நடத்துறதுக்கு கோவில் இல்லை. அதனால தே ஷுட் பி ரிமூவ்ட். ஒரு இது மாத்திரம் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா கோவிலுக்குள்ளும் இருக்கின்ற கடைகள் வெளியேற்றப்பட வேண்டும். அதுக்கு அந்த கோவிலுக்கே இடம் இருக்கே, அந்த இடங்களில் ரொக்கேட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வந்து சென்னையில் மலர் ஹாஸ்பிட்டலுக்கு எதிராக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வருக்கு 550 கிரவுண்டு நிலம் இருக்கு. அதே மாதிரி கிரீன்வேஸ் ரோடில் மயிலாப்பூர் கபாலி கோயிலுக்கு 303 கிரவுண்டு நிலம் இருக்கு. ஏற்கனவே டி நகர் போன்ற இடங்களில் வந்து கன்ஜஸ்டடாக இருக்கு. வி கேன் ரீலொகேட் இட் தேர். இட வாடகை கோவிலுக்கு வாங்கினா கபாலி கோயில் மட்டும் 100 கோடி ரூபா அந்த இடத்துக்கு வாடகை வாங்க முடியும் மார்க்கெட் ரேட்டில். அதனால ரீலொகேட் பண்ணுறதுக்கு கோவிலுக்கு இடம் இருக்குது. கோவில் மீனாட்சி அம்மன் கோவிலில் பணமும் இருக்குது. கட்டி கொடுத்தா வாடகை கொடுக்கணும் மார்க்கெட் ரேட்டில். ஏன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, நல்ல வேளை தமிழ்நாட்டுக்கு இப்போ தீர்ப்பு வந்திருக்காது மார்க்கெட் ரேட் வசூலிக்கணும்னு. ஏற்கனவே வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டிஸ்க்கெல்லாம் மார்க்கெட் ரெண்ட் தான் வாங்கணும்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பே இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்கம் இது இந்து விரோத அரசாங்கங்கிறதுக்கு நான் வந்து நேற்றைய தினம் ஒரு நண்பர் பேசும்போது சொல்கிறாரு, வந்து கேரளாவில் தேவஸ்தான் போர்டெலாம் சரியாக தானே இருக்குது, ஆந்திரா. நானும் அதான் சொல்கிறேன், அங்கெல்லாம் சரியாக இருக்குது, இங்கே சரியாக இல்லைன்னு. ஏனென்றால் டிடிடி அவங்க வந்து டிவி நடத்துகிறாங்களா, காலையில் வெங்கடேச சுப்பிரபாதத்திலிருந்து